புதுயுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதராக பிறக்கிறதே ரொம்பவும் அரிதான ஒரு விஷயம் அப்படி நம்ம மனிதர்களாக பிறந்துட்டோம் பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கை நம்ம நிர்ணயிச்சு அதை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யணும் எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குங்க ஆனால் அதை நோக்கி பயணம் செய்யும்பொழுது பல தடைகள் வந்துருச்சு அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆஹா இவர் இவ்வளோ தடைகளை தாண்டி போயிருக்காரே நம்மளால ஏன் முடியாது அப்படின்ற ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் அப்படிப்பட்ட சிகரம் தொட்ட மனிதர்களை சந்தித்து நாம் சிகரம் தொடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிகரம் தொட்ட ஒரு சில நபர்களை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன்னால் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபர் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து வந்திருக்காரு லா அலெக்ரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ்

அந்த ஆரம்பம் எல்லாருக்குமே முதல் படி எடுத்து வைக்கிறது அப்படின்றது தான் மிக சிரமமாக இருந்திருக்கும் உங்களுடைய அந்த முதல் படி அந்த ஆரம்பம் அதை பற்றி சொல்லுங்களேன் ரொம்ப நன்றி ஸோ இதில் ஆரம்பம்னா நீங்கள் ரொம்ப நிறைய ஆரம்பங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் நாம் பிறக்கிறதே ஒரு ஆரம்பம் படிப்பு கல்வி அப்புறம் தொழில் இதர விஷயங்கள் அப்படியே இருக்கும் ஸோ இதில் என்னோட மெமரியில் இருக்கிற வரைக்கும் என்னென்னிங்கன்னா ரொம்ப வெரி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்போ வந்து நமக்கு எல்கேஜி யூகேஜி கிடையாது ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒன்றாந்தி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் ஒன்றாம் வகுப்பு அது வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா கொண்டு போய் சேர்த்து அந்த பீரியடில் அந்த நமக்கு அன்னைக்கே சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ஒன்றாம் வகுப்பு கூட முடிக்க முடியாத அளவுக்கு ஹெல்த் இன்னஸ் ரிப்பீட்டடாக அப்போ நீங்கள் ஒன்றாம் வகுப்பே இரண்டு முறை படித்த பல மாணவர்கள் ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒருவன் திருமுருகன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அதனால் அப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தானே என்னமோ தெரில இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொரோனா பக்கம் வராமல் இருக்கு நம்ம அன்னைக்கு நம்ம அதை அதை ஃபேஸ் பண்ணி வந்ததுனால தான் அதனால் பின்னாடி நம்ம வளர்ந்த பின்னாடி சொல்லுவாங்க அந்த அந்த பீரியடுன்றதே திருப்பி நமக்கு ஒரு ரீபர்த்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் விவரம் தெரியாது நமக்கு என் பையன் இருப்பானா இல்லையான்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி கேட்டிருக்கோம் நம்ம ஸோ அப்படி ஒரு ஸ்டார்ட் ஆனது நம்மளோட கேரியர் அப்புறமா நம்மளோட விவரம் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட சேலரி இன்னும் இன்னைக்கு தான் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலுமே ஏர்னிங் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் இல்லை பிஸ்னஸ் சோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒரு பீரியடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒரே ஏர்னிங் தான் நான் ஃபேமிலியில் அஞ்சு பேர் என்னோடய ரெண்டு சிஸ்டர்ஸ் ஸோ ஒரு விவரம் தெரியாத ஸ்டேஜில் நினைக்கிறீங்கன்னா நாம் எந்த விதத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்தது அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது ஸோ எட்டாம் வகுப்பு படிக்கும்போது அப்பா வந்து நான் ஆக்சுவலி தருமபுரி மாவட்டத்தில் பிறந்துவேன் அப்பா வந்து ஒரு ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அதனால் அவர்கிட்ட நான் கேட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நான் போயிட்டு வேலை பார்க்குறேன் ஸோ அது வந்து ஏதாவது ஒரு அதில் வர ஒரு வருமானன்றது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்போ இனிஷியலாக அவங்க ஒத்துக்கலை ஏன்னா இப்போ எந்த ஒரு பேரண்ட்டுமே வந்து பையன் வந்து இவ்வளோ சின்ன வயசில் வேலைக்கு போகிறது ஒத்துக்கலை பட் நான் என்னோடய கம்பல்ஷனில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த வயசுலன்றது ஜாயின் பண்ணேன் எப்போல்லாம் ஸ்கூல்ஸில் லீவ் இருக்குமோ சாட்டர்டே சண்டேஸ் கோட்டலி ஹாலிடேஸு ஆஃப் அலி ஹாலிடேஸு ஆனுவல் ஹாலிடேஸு ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ஆகிடுச்சு ஒரு மாதிரி மெடிக்கல் ஷாப் போகணும் வேலை பார்க்கணும் ஸோ அதோட டிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்கும் மார்னிங்கெல்லாம் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லன்ச் எடுத்துக்கிட்டு அங்கே போக வேண்டியது இருக்கும் மறுபடியும் அப் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரது ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஸோ அந்த ரேஞ்சு இருக்கும் ஸோ அவ்வளோ சின்ன வயசில் நம்ம வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடு ஒரு வேலையில சேர்ந்ததுனால என்னவோ தான் இன்ன வரைக்கும் நம்மளால் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்க முடியும் அந்த வயசுல விளையாடணும் டைம் கிடைச்சதுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டிவி பார்க்கணும் இப்படி தான் தோணும் ஆனா அந்த வயசுலேயே ஒரு பொறுப்புணர்வோடு நீங்க வந்து செயல்பட்டுருக்கீங்க அங்கேருந்து அப்படியே உங்களுடைய பயணம் வந்து சுற்றுலாத்துறைக்கு மாறி இருக்குது இது எப்படி சார் இப்போ சுற்றுலா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மிஞ்சி கையில இருந்ததுனா தான் செயல்படுத்துவாங்க தேவையா அப்படின்னு யோசிச்சாங்களே அந்த இடத்துல அந்த சுற்றுலான்றது தடைபட்டுரும் ஆனால் இந்த துறையில நம்மளால வந்து நிலைச்சு நிக்க முடியும் அப்படின்ற அந்த முடிவை எப்படி சார் எடுத்தீங்க நீங்க இல்ல வந்து இப்போ அதோட கண்டினியூட்டின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஸ்டெப் ஸ்டெப் பை அப்படின்ற மாதிரி நீங்க அடுத்தது வந்து நீங்க ஒரு பத்தாம் வகுப்பு வரும்போதுன்றதெல்லாம் நம்ம அதில் இருந்து மாறி ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு வேலை பார்க்குற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது அதுக்கு காரணம் இப்போ நம்ம சொல்லும் போது வேணா அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியல எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே அந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கும் அங்கே போயிட்டு படிச்சுட்டு இருந்த ஒரு பீரியட்ல திருப்பாய் அம்பானியோட ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு தமிழில் வந்த புக்கில் வந்து அவரோட ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம் ஸோ அவர் கல்ஃபில் போய்ட்டு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதனால் வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னிங்கன்னா டென்த்து லீவ் வரும்போது எயித்து நைன்த்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு டென்த்து லெவன்த்து டுவல்த்தெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அந்த டையத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு நம்ம மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் அதோடய முதலாளிகள் இருக்காங்களேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் மெடிக்கல் ஷாப்போட மெட முதலாளி ஒரு பெட்ரோல் பங்க்கோட முதலாளி ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சொசைட்டியில் ஸ்டேட்டஸு அந்த ஒரு முதலாளின்றதுக்கான ஒரு கிரேஸு அதில் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லணும் ஸோ அந்த பீரியட்லேருந்தே நாம் டிசைட் பண்ணதுன்றது நாம் ஒரு ஆண்ட்ரப்ரனர் ஆகணும் அப்படின்றது தான் ஆகணுன்றது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு மாவட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் அவங்களோட பெ மிகப்பெரிய கணவன்றது ஒரு அரசு வேலையில் சேரணும் அது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோர்த்து குரூப்பு டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த் குரூப்லேருந்து ஃபஸ்ட் குரூப் எழுதுறது சிவில் சர்வீஸ் எழுதுறது அந்த மாதிரியாக வேண்டி பாஸ் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றது தான் ஆனால் எனக்கு மட்டும் வித்தியாசமாக இருந்தது ஒரு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுன்ட்டு அதே மாதிரி என்னன்னிங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் என்னவா இருக்குன்னிங்கன்னா அங்கேருந்து எங்களுக்கு நியர் பை பெங்களூராக இருக்கும் ஸோ நிறைய பேர் அங்கே தான் போகணும்னு நினைப்பாங்க பட் நான் மட்டும் என்னவோ சென்னை சூஸ் பண்ணி வந்தது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் பட் அதுக்கு பின்னாடி நம்ம டிகிரி படித்தோம் டிகிரி படித்தோம் படிக்கிற வயசில் நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு தான் ஏன்னா அந்த பீரியடில் இருந்தது நமக்கே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருந்துன்னே இருக்கும் ஸோ அவங்க மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியலையே இல்லை அவங்க மாதிரி நல்ல மார்க் வாங்க முடியலையே அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஸோ அதை தாண்டின்றது நம்ம ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு அப்புறம் டிகிரி படித்தோம் அதுலேயும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு தான் ஸ்கூலு ஸ்டடீஸு எல்லாமே ஸோ அந்த முடித்த பின்னாடி தான் நம்ம இந்த ஆண்டர்பிரனர் ஆகணுன்றது இருந்தது பட் அதுக்கான வழிவகைகள் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே தெரியல ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டென் இயர்ஸ்ன்றது நம்ம ஒர்க் பண்ணி ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது நம்ம அதில் அங்கே வந்து என்ன மணி கெயின்ன்றது தெரியாது எனக்கு இது என்டையராக இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன்னு செகண்ட்ரி பட் அங்கே வந்து நிறைய வந்து நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க முடிஞ்சது

யூஸ் பண்ணுறதுக்கான காரணம்னா நீங்கள் இப்போ நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் போய்ட்டு ஒரு கேப்பிட்டல் என்னதான் இருந்தாலும் அது வேற லாங்குவேஜு வேறு கல்ச்சரு ஸோ நம்ம சென்னையாக இருந்ததுன்னா இட்ஸ் குட் அப்படின்ற மாதிரியா நினச்சி தான் நம்ம சென்னை வந்தோம் ஸோ வந்த பிரிவிடலில் எனக்கு இருந்ததுன்றதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய ஒரு கேப்பிட்டலோட மூலதனத்தோட ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அரசு சொல்கிற அளவுக்கோ வங்கிகள் பேங்க் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கோ வந்து அன்னைக்கான சப்போர்ட்ஸுன்றதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் நமக்கு இருந்ததுன்றது அந்த ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்ததே தவிர மற்றபடி அப்பா அம்மாவும் கொடுத்து வந்து இது இதை உன்னோட கேபிட்டலாக வச்சுக்கோ எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணன்றதுக்கோ இல்லை நாம அந்த ஒரு பத்தாண்டு காலன்றது லட்சக்கணக்காக ச சேமித்து வைத்தோம்லாம் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரல அந்த ஒரு ட்ரீமோடு நம்ம சென்னைக்கு வந்தோம் சென்னை வரும்போது பி ஃப்ராங்கு வந்து எனக்கு யாருமே தெரியாது சும்மா இருந்த காசை வச்சுட்டு ஏதாவது ட்ரிபிளிகேனில் எங்கிட்ட ஒரு மேன்ஷனில் ரூமை போட்டு தங்குற அளவுக்கு தான் இருந்தது பட் இங்கே வந்த பின்னாடி தான் நிறைய அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது நம்ம எடுத்த உடனே நம்ம இந்த ஃபீல்டுக்கெல்லாம் வர முடியல இங்கே வந்துட்டோன்றதும் ஒரு சின்ன லெவலில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டு பண்ணுவோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு ஒரு ஏர்னிங் வந்த பின்னாடி வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய கல்டிவேஷன் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நிறைய சிங்கப்பூருக்கான எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஸோ அதில் போயிட்டு ஸோ அதில் நான் ட்ராவல் பண்ணுற பீரியடில் தான் இந்த நம்மளோட ட்ரா ட்ராவல் இண்டஸ்ட்ரியோட ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டுக்காக இங்கேருந்து நம்ம சிங்கப்பூர் போவோம் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளைட் இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி சீட்ஸுன்றது நம்மளோட கெப்பாசிட்டியாக இருக்குதுன்னு வச்சுட்டுங்களேன் இப்போ நம்ம மாதிரி அஃபிஷியலாக போகிறோம் பிஸ்னஸாக போகிறோம் இல்லை இண்டிவிஜுவலாக போகிறோன்றது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நூத்தி ஐம்பது சீட்ல ஒரு ஐம்பது சீட் அப்படி போவாங்களே தவிர மீதி அந்த ஒன் தேர்ட்டி ஃபுல்லா வந்து உங்களுக்கு டிராவல் டூரிசம் தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ தான் எனக்கு இதில் வந்து ஒரு கிரேஸ் இருந்தது ஓகே இதை விட வந்து இது இன்னும் பெட்டராக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது பட் பிஃபோர் தட்டு நான் ஒரு எம்பிஏ முடிச்சிருந்தேன் ஒரு நான் இப்போ ஒரு ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால ரெண்டாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்றதுனால ஐ ஃபினிஷ்டு எம்பிஏ அதுக்கு முன்னாடின்றது ஸோ எப்போ நம்ம ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணமோ ஸோ அது வந்து ஏன்னா நான் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் வேண்டி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அதாவது அதில் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஐ ஃபினிஷ்டு ஆகிட்டான் இங்கே சென்னையில் வந்துட்டு மாயிட்டா கோர்ஸ் முடிச்சோம் அப்பதான் நமக்கு அதை பத்தின ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சது நிறைய ஐடியாக்கள் வந்து புதுவிதமா கிடைச்சது சோ அப்படிதான் நம்ம வந்து ஃபைனலி வி चूஸ்டு ட்ராவல் ইন্ডাস্টரி படிக்கிறது கத்துக்கிறது அப்பறம் வந்து நமக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் இதல கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அதுல கால் எடுத்து வைக்கும் பொழுதுதான் என்னென்ன தடைகள் இருக்கு இடையூறுகள் இருக்கு என்னென்ன ஸ்ட்ரuggles இருக்கு ஓ இவ்ளோ விஷயங்கள் இருக்கா இதெல்லாம் மீறி நம்மால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு क्वेश्चन மார்க் வந்திருக்கும் சோ அப்படி என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்கிங்லாம் இருந்தது சார் ஆரம்பிக்கும் போது நல்ல கொஸ்டின் இது ஆக்சுவலி நான் ரொம்ப பழசை திரும்பி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இதில் என்னென்னிங்கன்னா நம்ம இன்ஜென்ரல் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சார் நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அப்படியே நம்ம நினைப்போம் ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது நம்ம டிராவல் கம்பெனி உடனே ஐயோ நமக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் நாம புதுசுன்றதுனாலையும் என்னவோ தெரியல எனக்கு ஸ்டேஜ்லன்றது அதுக்கே ரொம்ப ஸ்டக்கான இன்னமும் பி ஃப்ராங்க் ஐ எம் தெலிங் அந்த என்னோடய டிராவல் கம்பெனி ஆரம்பித்து அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடலாமான்ற அளவுக்கு கூட நான் ஐ ஃபேஸ்து ஸ்ட்ரகிள் ஏன்னா வித்தௌட் பிஸ்னஸ்ஸு வி ஸ்பென்ட் லாட்டு ஸோ இது அடுத்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில்ன்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அதில் பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கி சொல்கிறேன் நான் இப்போ ஈவன் என்னோடய கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான நான் ஆன ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு தான் கம்பெனியோட இன்னாகரேஷன் இருக்கோம் அது கூட ஒரு லெவல் வந்த பின்னாடி ரொம்ப சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே இனிமேல் வந்து நம்ம பெருசாக இன்டர்நேஷ்னல் பண்ணணும் பெருசாக டொமஸ்டிக் டூர் பண்ணணும் அப்படின்ற லெவலில் வந்துட்டு ஒரு எனக்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம அந்த ட்ராவல் கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு அந்த இன்னாகரேஷன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு ஈவன் சீஃப் கெஸ்ட்டு கஸ்ட்டு நிறைய விசிட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க எனக்கு ஒரு கால் வருது வெளியில் வந்து இருந்து இப்போ இன்டர்காம் எல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இன்டர்காம் கிடையாது என்னோட ஸ்டாஃப் சொல்கிறாங்க சார் உங்ககிட்ட ஒரு என்கொயரி கால் வந்தது பட் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க சார் எம்டிக்கு யாரு அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வருது சார் நான் போயிட்டு கால் அட்டன் பண்ணுறேன் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அப்படி தான் அவரோட கொஷினே இருந்தது எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க இல்லை சென்னையில் வந்து இதுவே வேலையாக போயிட்டு டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கையாவது ஒரு நாளைக்கு க்ளோஸ் பண்ணி போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார் நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன் நான் எதுவுமே அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அது வந்து அவரோட ஃபீலிங் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது வந்து நான் நம்மளோட பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களோட பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நான் எதுவுமே சொல்லலை நான் நான் என்ன சொன்னீங்கன்னா சார் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றது தான் கேட்டேன் நான் இல்லை நான் அதை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னாரு அப்புறம் அடுத்த கொஸ்டினும் நான் ரொம்ப ஹம்புளாக கேட்டேன் நான் ஓகே சார் எனக்கு உங்களோட நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் அவர் கேட்டார் சார் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் இது வந்து உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்கிறது எனக்கு தெரியாது பட் நான் யாருன்றதும் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும் தட்ஸ் வை இப்போ நான் எப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போ ஐ வில் கால் யூ சார் இன்னைக்கு வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகுது இன்னைக்கு வந்து என்னோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ட்ரிப் போகுது இன்னை இன்னைக்கு நாங்கள் வந்து புதுசாக ஒரு இப்போ இது வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையன்றது ஐ வில் கால் யூ சார் ஒரு கெஸ்டாகிறது நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு அவருக்கிட்ட நம்பரை மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் நான் பட் அவர் என்ன யோசிச்சானு தெரியல டொப்பன் ஃபோனை வச்சிட்டாரு வச்சிட்டார் பட் எனக்கு வந்து நிஜமாவே அதுதான் வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்குது எப்போ வந்து ஏன்னா கண்டிப்பாக அவர் இப்போ வரைக்கும் எனக்கு யாருன்றது தெரியாது மேபி அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அப்போ இப்போ நீங்கள் என்னென்னீங்கன்னா நாம அப்போ ஒரு கம்பெனியை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு காலாக தான் நான் அதை யோசனை ஸோ அதுலேருந்து நான் இப்போ ஒவ்வொரு முறை என்னையும் அறியாமல் ஒரு ட்ரிப்பு கஸ்டமரோட போய்

ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வரும் மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து போக்கிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி உங்க துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறைய பேரும் இதை தான் வரணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க குட் கொஸ்டின் அது ஆக்சுவலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆக்சுவலா பிராங்கா சொல்ல போனா அதுக்கான டைமே இருக்காது எங்களுக்கு ஏன்னா பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும்ன்றது அந்த அளவுக்கு என்கேஜாக இருப்போம் இது ரொம்ப ஒரு நீங்கள் மற்ற ப்ராடக்ட்டு நான் மற்ற பிஸ்னஸ் மாதிரி யார் வேணாலும் எடுத்து பண்ணிடலாம் அப்படின்றதும் இருக்காது ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஒரு இதில் வந்து நான் எம்ப்ளாய்ஸு கூட அதான் சொல்லுவேன் நான் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன்னா அது ட்ராவல் இண்டஸ்ட்ரியாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நானே போகிறேன்னா கூட ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு டிலே ஆனால் ஃப்ளைட்டு விட்டு போயிடும் ஸோ அந்தளவுக்குன்றது நீங்கள் டைமில் இருந்தோ கஸ்டமர் வந்து அந்த அளவுக்கு இருக்கணுன்றதுனாலையும் எங்கேயாவது இதில் ஒரு சின்ன தப்பு நடந்ததுனா கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஒரு இப்போ ஒரு கஸ்டமர் டைத்துக்கு போட இல்லை கஸ்டமரோட டிக்கெட்டில் வந்து ஒரு சின்ன இனிஷியல் மாறிடுச்சு நேம் மாறிடுச்சு டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சு ஸோ அது எல்லாமே வந்து நானோ மேடமோ இருந்து பார்க்கணுன்றதுனால இன்ஃபேக்ட் இப்போ எங்கள் நேட்டிவ் போய் கூட ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஹைலி டெடிகேட்டடாக நாம் இதில் ஒர்க் இருப்போம் ஸோ அதை தாண்டி எதாவது பண்ணுன்னா மற்றவங்களே ரொம்ப ஃபாரவே கூட்டி போக முடியும் டூர்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன நீங்கன்னா ஏதாவது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும்னா ஏதாவது டெம்பிள் போயிட்டு வருவோம் நம்ம இங்கிருந்து வெள்ளூர் போயிட்டு முருகன் டெம்பிள் போயிட்டு வருவோம் இல்லை இங்கேருந்து எங்கிட்டாவது கும்பகோணம் போயிட்டு வருவோம் அது பிடிக்கும் ஆக்சுவலி எங்களுக்கு ஸோ அதை தாண்டின்றது எதாவது நியர்பை ரிசார்ட்ஸ் ஏதாவது பாண்டிச்சேரி அந்த மாதிரியா ரிசார்ட்ஸ் போயிட்டு வருவோம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிடிச்ச விஷயன்றது மூவி நீங்கள் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்ரு நீங்கள் எந்த மூவி ஓரளவு ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் எந்த மூவியாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டே ஷோ பார்க்குற அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்ஸு எல்லா மல்டிப்ளக்ஸ்லேயும் இருந்துட்டு இருக்கும் முன்னதாக பிஸ்னஸில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் போக்கிக்கிறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கணும் சம் டைம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நைட் டுவெல் ஓ கிளாக் இருக்கும் ரொம்ப ஜாலியாக எனக்கு ரொம்ப மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த குல்ஃபி சாப்பிட்றதாகட்டும் மற்றதாகட்டும் அந்த நைட் ஹவர்ஸில் என்னென்னலாம் கிடைக்குதோ ஸோ அதெல்லாம் நீங்கள் நைட் ஒரு டுவல் ஓ க்ளாக் போனோம்னா ஒரு டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருந்துட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டு டிசிஷன்ஸு ப்ரொமோஷன்ஸு அது எல்லாமே வந்து நாங்கள் பீச்சில் உட்காந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அளவுக்கு பீச் பிடிக்கும் பீச்சு மல்டிப்ளெக்ஸு தேட்டர்ஸு இப்போ நிறைய தடைகள்லாம் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் கடக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே சொன்னீங்க இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் செய்யும் போது வரக்கூடிய விஷயம் ஆனால் சூழல் காரணமாக ஒரு சில தடைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருந்த இந்த கொரோனா சுச்சுவேஷன் உண்மையிலே இந்த சுற்றுலான்ற இந்த துறையை இந்த டூரிசம் ஃபீல்டே முடக்கிடுச்சு ஸோ அந்த மாதிரி தருணத்தை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு பீக்கில் போயிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு ஷட் டவுன் அப்படின்னும் பொழுது யாருமே அந்த பிஸ்னஸ்ல இருக்கவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அந்த நேரத்திலையும் நீங்கள் அதையுமே ஒரு பாசிட்டிவான இது வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைம் அப்படின்னு எடுத்து தான் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க இதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணி நீங்கள் சொல்லும் போதே சிலிருக்குது எனக்கு ஆக்சுவலி நானே கூட லாஸ்ட்டு எதோ ப்ரெஸ்ஸில் பேசியிருந்தேன் நான் நீங்கள் எந்த ஒரு சேலஞ்சஸ் வரதா இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று அந்த இஷ்யூவை நினைச்சி நாமளே நம்மளே வந்து ஒரு மாதிரி பேக் கருக்கிறது ஒரு பதுங்கிக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லை பயப்படுறதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இன்னொரு கேட்டகரி என்னன்னா அந்த டையத்தில் தான் இன்னும் வேகமாக பாய்றது அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாம் என்னன்னா நிஜமாகவே வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸுன்றதெல்லாம் ரொம்ப பிளாங்க் ஆகிட்டுன்னு சொல்லணும் வேணால் எங்களுக்கு வந்து ஒரு வெரி பீக் டைம் அதுதான் பீக் டைமு வி இன்வெஸ்டட் லாட் க்ளோஸ் டுகெதர்ன்றது இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லை நம்மளே நம்பி இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லை இது எப்போ முடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றது தெரியாது ஸோ இவ்வளோ பேர் திரும்பி வருவாங்களான்றது தெரியாது எல்லாத்தோட மெயின் சேலஞ்சும் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியும் தெரியும் பிஸ்னஸ்ன்றது ஓ அடுத்த ஆறு மாதத்துக்கு இதை பார்த்துக்கலாம் அப்படின்றதும் எனக்கு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்ன்றதெல்லாம் நிஜத்துக்கே தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தது பட் அப்போ தான் இப்படியாக யோச்சினு ஓகே இந்த இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கிறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்றது யோசனை ஏன்னா நானே சொன்ன மாதிரி இப்போ இருந்துன்றது நம்ம அடுத்த ஒன்று அப்படியே ஆப்போசிட்டில் போய் யோசிக்க முடியாது இப்போ நீங்கள் ட்ராவல்லே நின்று போச்சு நீ மளிகை கடை போகுதுன்னா மறுபடியும் அடுத்த நாளே போய்ட்டு ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ண முடியாது இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண முடியாது அப்போ ட்ராவலுக்குள்ளே என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத யோசிச்சோம் நம்ம யோசிச்சதில் இது ரொம்ப ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஃபைவ் இயர்ஸான்றது நான் பிளான் பண்ணது வந்து நம்மளோட கிரியாவுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் நாம அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை ஃப்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் மணி கெய்னிங் அப்போ நம்ம மாதிரி ஒரு நூறு பேரை ஏன் நம்ம உருவாக்கக்கூடாது தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது ஒன்று மெயின் ரெண்டாவது என்னென்னா தெரிஞ்சோ தெரியாமோ எனக்கு அக்ராஸ் தமிழ்நாடு வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கான சர்வீஸ் அங்கே டோர் ஸ்டெப்பில் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ எனக்கு வந்து திருச்சியில் கஸ்டமர் இருப்பாங்க மதுரையில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பெங்களூரில் இருப்பாங்க பட் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதே என்னன்னா இல்லை சார் நாங்கள் இங்கேருந்து ஒரு குரூப்பாக போகிறோம் நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் வந்துடுங்களேன் அப்படின்னு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் இல்லை நம்மளை யாருனே தெரியாது அங்கேருந்து ஃபீ பே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்ததுனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் மாடல் பண்ணணுன்றது ஒரு ஃபைவ் இயர்ஸாக யோசிச்சோம் அப்போ தான் யோசிச்சேன் ஓ இதுக்கு இது ரைட் டைம் ஸோ வீ கேன் பிளான் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சைஸ் பண்ணணும் அப்படின்றது யோசனை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதை வந்து நிறைய வந்து இதுக்கான ஸ்கோப்ஸ் இருக்குது இதை படிக்கிறவங்களுக்கான பெரிய ஸ்கோப்ஸ் இருக்குது படிக்கிறதில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது நமக்கு ஒரு ப பர்ஃபெக்டாக நான் வந்து ட்ராவல் குவாலிஃபைடு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்போ நாம ஏன் ஒரு இன்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்மளோட ட்ரீம் ஸோ அப்படியே இதை யோசிச்சோம் இப்போ வரைக்கும் கூட ஓகே சார் இது ரொம்ப சூப்பராக போயிட்டு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கோம் அடுத்த டூ த்ரீ மந்த்ஸ்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டு கெயின்ன்றது இருக்கும் இதெல்லாமே வந்து வெரி பிக் ப்ராஜெக்ட்டுன்னு வச்சுக்கிட்டீங்களா அந்த விதத்தில் ஐஎம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் பட் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணனீங்கன்னா நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணணும் நம்ம அது ஏன்னா இப்போ ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது கோராக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பீரியடில் அப்படின்னு யோசிச்சோம்னா இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன்ஸ் இந்த டைத்தில்ன்றது நல்ல ஆப்ஷன்ஸ் அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னிங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லருந்தே வந்து பார்த்திங்கனா நமக்கும் கஷ்டம் கஷ்டமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கு என்கிட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் எனக்கிட்ட டீம்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்து மேடம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹெல்த்தியா இருக்கீங்களா பத்திரமா பார்த்துடுங்க எகைன் வி வில் மீட்டு இல்லை வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சார் நீங்க ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் போயிட்டு வந்தீங்க சார் ஏன் சார் பாஸ்போர்ட் ஒன்று போட்டு வச்சிருக்கீங்களா சார் அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது எனக்கு இன்னை வரைக்கும் அதுக்கு பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு தென் அதை தாண்டி நம்ம ரொம்ப இனிஷியலா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ல கூடமே ஒரு ஃபோர் ஃபைவ் கஸ்டமர் மீட்டு ஜூமில் பண்ணோம் இது வரைக்கும் யாருமே பண்ணலை ஏன்னா கஸ்டமரே நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அதனால தான் நம்ம வந்து லால்கிரியான்றது அப்படியே ஒரு ஃபேமிலியாகவே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நல்ல கஸ்டமரோட சன்னோட மேரேஜ் இருக்குது செப்டம்பர் ஃபோர்த்து இது வந்து எனக்கு எப்போயுமே யூஸ்டு மந்த்லி ஒரு நாலு கல்யாணம் வந்து கஸ்டமர் வீட்டில் நடக்கும் நானும் மேடமோ போயிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கோம் ஸோ அதனால் இந்த பீரியடில் என்ன பண்ணோன்னிங்கன்னா நம்ம அந்த ஜூமில் வந்து கஸ்டமருக்கான மீட்டிங் பண்ணோம் அதில் அவங்களோட ஹெல்த் இல்னஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தோம் அது செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து ஒரு டூர் போனால் எப்படி இருக்குமோ நம்ம ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படின்ற அளவுக்கு வந்து ஜூம் மீட் பண்ணணும் அது இல்லாமல் வந்து இதெல்லாமே செலவே இல்லாமல் பண்ணது நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டை விட்டுடுங்க ஃப்ரான்சைஸ் விட்டுடுங்களேன் இது எல்லாமே வந்து எப்படி நம்மளை ஆக்டிவ்வாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான வழி இதெல்லாம் அப்புறமா என்ன பண்ணனீங்கன்னா இந்த கஸ்டமருக்கான இந்த வீடியோ காம்படிஷன் ஒன்று வச்சுருந்தோம் வீடியோ கண்டஸ்டன் சொல்லிட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அதில் கேஷ் ப்ரைஸ் கொடுத்தோம் நம்ம ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது என்னீங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து எப்படி இதுக்கு முன்னாடி என்ன ட்ரிப்பு போ போனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ பண்ணி விடுங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் வந்தது நம்மளால் எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் கோவிட் எங்க நீங்க போக விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கண்டஸ்ட் பண்ணோம் ஸோ இதெல்லாம் நமக்கும் கஸ்டமருக்குமான ஒரு வந்து இன்னும் பயன்படுத்திக்கிட்டீங்க நூறு சதவீதம் அதை தாண்டின்றதும் இன்னைக்கு ஒரு பிசினஸ் என்றது மேனேஜ்மெண்ட் யாருன்றது ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கான நான் நான் பிஸியாக இருந்த வரைக்கும் என்னீங்கன்னா எனக்கே டைம் இருக்காது ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங்ஸ் அதில் இருந்தோம் பட் இந்த டைம் வந்து யூட்டிலைஸ்டு லாட் நீங்கள் இன்னைக்கு எந்த ப்ரெஸ்ஸு பேப்பர் டிவி சேனல் யூடியூப் எதை திறந்தாலும் லால்கிரியாவோ இல்லை திருமூரனோ மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த நாலஞ்சு மாதத்துல வந்து எங்களோட க்ரோத்து எங்களோட வளர்ச்சி அப்படின்றத பார்க்கணும் இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும்

டாக்டர் திருமுருகன் அவர்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்பெல்லாம் இந்த ஒரு தாரக மந்திரத்தை நான் நினைச்சிப்பேன் இது மனசுல வந்துச்சுன்னா நான் திருப்பி எழுந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு புதிதா தொழில் தொடங்கணும் இல்ல இந்த துறைக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் மந்திரம் சொன்னதுனால நீங்க இந்த ஜென்ரல் நிறைய சொல்லலாம் நம்ம வந்து கடின உழைப்பு நேர்மையா இருக்கணும் சின்சியரா இருக்கணும் அந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம் கண்டிப்பா தேவை பட் அதெல்லாம் பேசிக் பட் யதார்த்தமா நிதர்சனமா ஒண்ணு சொல்லணும் சொல்லணும்னா கஷ்டப்படணும் இருக்கிற கான்டாக்ட்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கண்டிப்பாக பிஸ்னஸ்லன்றது அடுத்த லெவல்ல போலாம் இப்போ எங்களையே பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆஸ் ஏ ஆண்டர்பிரனராக எடுத்துக்க அடுத்தடுத்த கோல் ஒன்னு செட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ எனக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா என் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லால் கிரியா ஷுட் ரீச் ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆண்டர்பிரனருக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அடுத்த கோல் என்ன அப்படின்றத நாம பண்ணிட்டு சோ அந்த ட்ராக்லன்றது ஓடணும் சோ அந்த காண்டக்ட்ன்றது எதுக்கு சொல்றேன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்ல மென்டரா இப்போ நீங்க வந்து நம்ம மாதிரி ஒரு எனக்கு இருக்காங்கன்னா எனக்கு நிஜமாவே எனக்கு ஒரு பத்து பேர்த்த்கிட்ட நான் எது பண்றதா இருந்தாலும் ஒரு சஜஷன் கேட்பேன் சோ அந்த மாதிரி நல்ல ஒரு பிசினஸ் பிரெண்ட்ஸோட பிசினஸ்க்கு வராங்கன்னா பிசினஸ் என்னைக்குமே கைவிடாது சீக்கிரம் தான் ஒரு மாணவனா ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் படிப்பையும் விடல அதே மாதிரி தொழில்முறை ஓரம் ஆகணும் அப்படின்னு அந்த இலக்கையும் ஆரம்பத்திலே விதைச்சிட்டீங்க இன்றைக்கு லால கிரியா அப்படின்ற ஒரு பெரிய விருச்சமா இங்க வளர்ந்துருக்கீங்க உங்களுடைய விருச்சத்திற்குள்ள நிறைய பேர் வந்து நிழல் தேடி வந்துட்டிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு கிளையா இருந்து கை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வாழ்த்துக்களை நாங்க உங்களுக்கு வைக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் சார் இன்னும் நிறைய சிகரத்தை நீங்க அடைணும் சிகரத்தை நீங்களும் தொடணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும் வாழ்க்கையில சாதிக்கணும் போதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இன்னும் நிறைய பாசிட்டிவ் மனிதர்களை சீக்கிரம் தொட்டவர்களை நாம் தொடர்ந்து சந்திச்சிட்டே தான் இருக்க போறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்